Students, வணக்கம் SMS Easy Maths Channel வாழ்த்துக்கள் இந்த வீடியோல 11th Maths Chapter 8 Exercise 8.4 ல Question Number 9 நம்ம பார்க்க போறோம் இதுல ABC வந்து அலகு வெக்டார்கள் யூனிட் வெக்டார்னு கொடுக்குது இது எல்லாமே யூனிட் வெக்டார் அப்புறம் A.B எடுத்தாலும் 0 A.C எடுத்தாலும் 0 அப்புறம் B க்கும் C க்கும் இடையில உள்ள ஆங்கிள் ஆங்கிள் between B and C வந்து பை பை 3 அப்படின்னு கொடுத்துருக்கு நமக்கு இது ப்ரூவ் பண்ணணும் ஏ வெக்டார் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் 2/√3 இன்டு பி கிராஸ் சி அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும் இப்போ இது மூணுமே அலகு வெக்டார் யூனிட் வெக்டார்னா மூணுக்குமே லெங்க் எடுத்தா ஒன்னு தான் வரும் மாடுலஸ் ஒன்னா இருந்தாதான் இது யூனிட் வெக்டார் அப்ப மாடுலஸ் எல்லாத்துக்கும் ஒன்னு வரும் அப்புறம் ஏ டாட் பி ஜீரோன்னு சொன்னா டாட் ப்ராடக்ட் ஜீரோனா ரெண்டுமே இது ரெண்டும் செங்குத்தா இருக்கும் பெர்பெண்டிகுலரா இருக்கும் அதே மாதிரி ஏ டாட் சி வந்து ஜீரோ அப்படின்னா ஏயும் சியும் பெர்பெண்டிகுலர்னு எழுதலாம் ரைட் அதே மாதிரி நமக்கு ஆன்சருக்கு பி கிராஸ் சி வேணும் அப்ப பியும் சியும் எடுக்கணும் இப்ப நான் இதை பின்னு எடுத்து இந்த சின்னு எடுத்தா இதுதான் பி கிராஸ் சி அப்ப பி கிராஸ் சி வந்து பிக்கும் பெர்பெண்டிகுலர் சிக்கும் பெர்பெண்டிகுலர் அதையும் நம்ம எழுதலாம் ஏன்னா ஆன்சருக்கு தேவை இருக்காதனால நான் எழுதுறேன் B cross C is perpendicular to B vector and C vector. இப்போ B vector, C vector. B க்கும் C க்கும் A perpendicular. அப்போ A இப்படிதான் இருக்கணும். B க்கும் C க்கும் B cross C perpendicular. அப்போ B cross C இப்படிதான் இருக்கணும். ஏயும் இப்படிதான் வரணும் பி கிராஸ் சியும் இப்படிதான் வரணும் அப்ப ஏயும் பி கிராஸ் சியும் பேரலலா இருக்கும் தேர்ஃபோர் ஏ வெக்டார் பேரலல் டு பி கிராஸ் சி வெக்டார்னு கிடைக்கும் இது கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்ப பேரலல் வெக்டார்னா 1 வெக்டார் ஈக்குவல் டு சம் நம்பர் இன்டு அடுத்த வெக்டார்னு நம்ம போட்டுறலாம் ஏ வெக்டார் பேரலல் டு பி கிராஸ் சி அதான் நான் சொன்னேன் ஏயும் இப்படிதான் இருக்கும் பி கிராஸ் சியும் இப்படிதான் இருக்கும் ரெண்டுமே பேரலல் அதனால இப்படி எழுதுறேன் பேரலல் வெக்டார்னா இப்ப ஏ வெக்டார் பேரலல் டு பி வெக்டார் அப்படின்னா ஏ வெக்டார் நம்ம எப்படி எழுதலாம்னா ஒரு நம்பர் இன்டு பி வெக்டார்னு போடலாம் இது பேரலல்குள்ள கண்டிஷன் இப்ப இது ரெண்டும் பேரலல்னா இந்த மாதிரி போடலாம் இந்த வெக்டார் ஈக்குவல் டு சம் நம்பர் இன்டு இந்த வெக்டார் இப்ப இந்த நம்பர் தான் கண்டுபிடிக்கணும் இதுல இருந்து இப்போ இத ஒரு ஈக்குவேஷன் கிட்டத்தட்ட ஆன்சர் வந்துட்டு இந்த லாம்டாக்கு வேல்யூ கண்டுபிடிச்சு போட்டோம்னா ஆன்சர் வந்துடும் இப்ப பாருங்க இப்ப மாடுலஸ் எடுக்கலாம் மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் ஈக்குவல் டு மாடுலஸ் எடுக்கலாம் மாடுலஸ் ஆஃப் லாம்டா இன்டு மாடுலஸ் ஆஃப் பி கிராஸ் சி மாடுலஸ் ஆஃப் ஏனா 1 ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் லாம்டா இன்டு பி கிராஸ் சி க்கு மாடுலஸ் பி கிராஸ் சி க்கு மாடுலஸ்னா ஆங்கிள் ஃபார்முலா இருக்கு ஆங்கிள் நம்ம கண்டுபிடிக்கலாம் என்ன சைன் தீட்டா பி க்கும் சி க்கும் இடையில உள்ள ஆங்கிள் சைன் தீட்டா ஈக்குவல் டு பி கிராஸ் சி பை லெங்த் ஆஃப் பி லெங்த் ஆஃப் சி இதுதான் ஆங்கிள் பிட்வீன் பி அண்ட் சி பி க்கும் சி க்கும் இடைப்பட்ட கோணம் வந்து ஃபார்முலா இது ஆங்கிள் பை பை 3 னு கொடுத்தாச்சு அப்ப இதுல நம்ம பை பை 3 போடலாம் sin பை பை 3 னா sin 60 sin 60 னா √3/2 equal to modulus of b cross c இதுக்கு மாடுலஸ் ஆஃப் பி வந்து 1 மாடுலஸ் ஆஃப் சி யும் 1 அப்ப இதுவும் 1 இதுவும் 1 பை 1 இன்டு 1 அப்ப மாடுலஸ் ஆஃப் பி கிராஸ் சி க்கு பதில் √3/2 நம்ம போடலாம் மாடுலஸ் ஆஃப் பி கிராஸ் சி க்கு பதில் √3/2 னு போடலாம் இப்போ இந்த 2 இங்க வரும் √3 கீழ வரும் அப்ப மாடுலஸ் ஆஃப் லாம்டா ஈக்குவல் டு 2/√3 இதுல இருந்து லாம்டாக்கு வேல்யூ என்னெல்லாம் வரும் மாடுலஸ் எடுத்தா பிளஸ் 2/√3 வரும் மைனஸ் 2/√3 வரும் பிளஸ் ஆர் மைனஸ்
2 by root 3 lambda ka value appo idhil irundhu first equation la irundhu nama enna eludalam na a vector equal to lambda ka value inda irukku plus or minus 2 by root 3 into lambda ka value potta b cross c இதுதா நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது ஓகே ஸ்டூடண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க உங்க फ्रेंड्सக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू